சொரியாசிஸ் இருக்கு அப்படின்னா என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து நீங்க குளிக்கணும். ஹார்டான சோப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா உடம்புல உள்ள இயற்கையா சுரக்கக்கூடிய எண்ணெயை வந்து அது கம்ப்ளீட்டா எடுக்கும். அதனால ஹார்டான சோப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ற சோப்போ அல்லது உங்களுக்கு எந்த சோப் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த சோப் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. எப்பயுமே ஸ்கின் மாய்ஸ்சரா இருக்கணும். அந்த ஈரப்பதம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கின் அதிகம் டேமேஜ் ஆகாம தடுக்கிறது மட்டுமே இல்லாம இன்ஃபெக்ஷன் ஆகாமவும் தடுக்கும். ஸோ மாய்ஸ்சரைசர் அல்லது ஆயில் அல்லது கிரீம் மூலம் நீங்க வந்து ஸ்கின்னை எப்பயுமே ஈரப்பதமா வச்சுக்கிறது நல்லது. நீங்க ரொம்ப நேரம் சன்லைட்ல இருக்கீங்க அப்படின்னா சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அல்லது கொடை வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா வெயில் வந்து சோரியாசிஸ் இஷ்யூஸ அதிகமாக்கலாம். அதனால நீ வெயில்ல போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா. அடுத்தது ஹெல்த்தி ஃபுட். நிறைய இம்யூனிட்டி ரைஸ் ஆகிற மாதிரியான ஃபுட் வந்து எடுத்துக்கிறது நல்லது. மீன் ஒத்துக்குது அப்படின்னா நீங்க மீன் எடுத்துக்கலாம். ஆலி விதை சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆலி விதை எடுத்துக்கலாம். அக்ரூட் நட்ஸ் எடுத்துக்கலாம். சியா சீட்ஸ் எடுத்துக்கலாம். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் எதுல அதிகமா இருக்கோ அதை வந்து நீங்க எடுத்துக்கலாம். இப்ப சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு அல்லது ஸ்கின்ல வந்து வீக்கா இருக்கு அப்படின்னா நீங்க கீரை, கேரட்டு, மிளகுத்தூள், அவுரி நெல்லி அண்ட் கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதை வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது நேச்சுரலா அந்த வீக்கத்தையும் வலியையும் குறைக்க வழிவரும். நீங்க எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு டெய்ரி ப்ராடக்ட் வந்து ஒத்துக்காது, சில பேருக்கு ரெட் மீட் வந்து ஒத்துக்காது, சில பேருக்கு பிரிசர்வ்டு ஃபுட் வந்து ஒத்துக்காது, சில பேருக்கு வந்து அசிடிக் ஃபுட் வந்து ஒத்துக்காது. ஸோ உங்களுக்கு இந்த இஷ்யூ எல்லாமே இருக்கு அப்படின்னா அதை நீங்க அவாய்ட் பண்றது பெஸ்ட். எனக்கு டென்ஷன் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஆங்ஸைட்டி இருக்கு அப்படின்னா நீங்க உங்க கண்டிஷனை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷம் வரை நீங்க யோகா பண்றது நல்லது. அதே மாதிரி டென்ஷனை குறைக்கிறதுக்கு பிரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லக்கூடிய பிராணாயமா இதை வந்து நீங்க செய்யலாம். நிறைய பேர் கேக்குற க்வெஸ்சன், டாக்டர் சோரியாசிஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுமா? சோரியாசிஸ் ஒரு தொற்று நோய் கிடையாது. இது பாதிக்கப்பட்ட நபருடைய தோல்ல தடிப்பு தடிப்பா வெள்ள வெள்ளையா திட்டு திட்டா மீன்ஸ் அது மாதிரி இருக்குமே தவிர இது அடுத்தவங்களுக்கு பரவாது. டெர்மடைட்டிஸ்க்கும் சோரியாசிஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்பாங்க. டெர்மடைட்டிஸ் அப்படின்றது வந்து முழங்கால், முழங்கை ஒரு சில குறிப்பிட்ட பகுதியில ஏதாவது ஒத்துக்காத பொருள் நம்ம உடம்புல படுறதுனால வர்றது கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் சொல்லுவாங்க. பட் சோரியாசிஸ் அப்படின்றது வந்து எங்க வேணும்னாலும் வரலாம். நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, சோரியாசிஸ் ஒரு ஹெரிடிட்ரி டிசீஸா, பரம்பரை நோயா? ஒரு சிலருக்கு வந்து பரம்பரை நோயா இருக்கலாம், ஒரு சிலருக்கு பரம்பரை நோயா இல்லாம இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து உண்டு. ஸோ சோரியாசிஸ் இருக்கு அப்படின்னா உங்களுடைய குழந்தைக்கோ அல்லது உங்களுடைய பேர குழந்தைக்கோ சோரியாசிஸ் வந்துடும் அப்படின்ட்டு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கவலை இல்லாம லைஃபா லீட் பண்ணுங்க. அடுத்தது, சோரியாசிஸ் வந்து ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூ மட்டும்தான் உண்டு பண்ணுமா அல்லது வேற ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோரியாசிஸ் ஸ்கின் டிசீஸ் மட்டுமே கிடையாது, இது எலும்பை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், சோரியாட்டிக் ஸ்கின் டிசீஸ், சோரியாட்டிக் நெயில் வரலாம், ஸ்கால்ப் சோரியாசிஸ் வரலாம். ஸோ சோரியாசிஸ் இருக்கு அப்படின்னா கேர்லெஸ்ஸா இல்லாம ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது.